சரியா ஒரு 103 வருஷத்துக்கு முன்னாடி. சரியாக சொல்ல போனோம்னா 13th April 1919 அன்னைக்கு இந்த கொடிய சம்பவம் நடந்தது. கொத்து கொத்தா மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால். இந்த கிரேட் இன்சிடென்ட் பேர் தான் தி கிரேட் ஜாலியன்வாலா பாத். ஹாய் கேஸ், நான் உங்கள் ஹர்ஷ். வெல்கம் டு ஹர்ஷூஸ் வ்ளாக். இந்த ஜாலியன்வாலா பத்தினா அவ்வளோ பேர் இன்சிடென்ட்டாக, ஏன்னா எல்லா மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்டு ராகுல் காந்தி அவ்வளோயா, நம்ம பிஎம் நரேந்திர மோடி அதை பற்றி பேசியிருக்காருங்க. அவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் தான். இதில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சில கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, ரவுலக் டாக்ட். இந்த ரவுலக் டாக்ட் பார்த்திங்கன்னா 1919 லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் தாங்க லான்ச் பண்ணப்படுது. அவங்களுக்கு சாதகமாக இந்த ஆக்டை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆக்டில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேவ் என்னார்மஸ் பவர் டு தி பிரிட்டிஷ். இந்த அளவில்லா பவர் கொடுத்துச்சு இந்த ஆக்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் இட் அலோடு பிரிட்டிஷ் டு அரெஸ்ட் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் வித்தவுட் எனி ட்ரையல் ஆஃப் அப் டூ இயர்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸை 2 இயர்ஸ் ட்ரையலே இல்லாமல், எந்த ஜாமீனுமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அம்ரிஸ்டருக்கே போய் அங்கே என்ன நடந்துன்னு பார்ப்போம். அம்ரிஸ்டரில் இந்த ஜாலியன்வாலா பாத் கிரவுண்டு ரொம்ப ஃபேமஸுங்க, இப்போயும் கூட ஃபேமஸுங்க. இந்த ஜாலியன்வாலா பாத்தில் ஃபுல் க்ளோஸ்டு தாங்க. இந்த ஜாலியன்வாலா பாத்துக்குள்ளே தான் அந்த சத்தியாகிரகிஸ், அதாவது காந்தியோடைய தோழர்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அவங்களும் இருந்தாங்க. அதே நேரத்தில் பாய்சாக்கி ஃபேர்ன்னு சொல்லப்படுற இந்த பொங்கல் மாதிரி நம்ம ஊரில் இருக்கும், அது கொண்டாடுறவங்களும் இந்த ஜாலியன்வாலா பாத் கிரவுண்டுக்குள்ளே தாங்க இருந்தாங்க. இந்த கிரவுண்டில் மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க. இது 1st என்ட்ரன்ஸ், 2nd என்ட்ரன்ஸ் அண்ட் 3rd என்ட்ரன்ஸ். 3 என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. ஸோ வெளியே வரதும் 3ல தான் வரணும், உள்ளே போகிறதும் 3ல தாங்க போகணும். அப்புறம் இந்த கிரவுண்டில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் இருக்குது, அதாவது ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது முக்கியமான ஒரு சிற்பத்தை ஏற்படுத்தும். காந்தியோட சத்தியாகிரகிஸ்லாம் அங்கே போராட்டம் பண்ணிருக்கிறது நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல. அதனால் திடீர்னு மார்ஷியல்லா இது போடுறாங்க, அதாவது நம்ம ஊரில் இந்த லாக்டவுன் இருக்குதுல்ல அந்த மாதிரி போடுறாங்க. இது இந்த நோட்டீஸ் தான், அது முக்கியமான நோட்டீஸ் இது. இந்த ஜாலியன்வாலா பாத் கிரவுண்டு வந்து ஊருக்குள்ளே இருக்குது, அதனால் இங்கே பாய்சாக்கி ஃபெஸ்டிவல் கொண்டாட வந்தவங்களுக்கும் இங்கே மார்ஷியல்லா இதுவாகிறது தெரியாது. அந்த நேரத்தில் சத்தியாகிரகிஸ்க்கும் இது தெரியாது. அந்த நேரத்தில் கரெக்டாக ஜென்ரல் டயர்ன்றவர் இந்த கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. இந்த கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரான உடனே அந்த எல்லா என்ட்ரன்ஸையும் பிளாக் பண்ணுறாரு. அண்ட் அவரோட சோல்ஜர்ஸ்லாம் ஒரு அலைன்மெண்ட்டில் நிற்க வைக்கிறாரு. இப்போ நான் பச்சை கலரில் டாட் வச்சுருக்கேன், அதெல்லாம் அவரோட சோல்ஜர்ஸ். அவரோட சோல்ஜர்ஸை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி அலைன் பண்ணுறாரு. அண்ட் இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குதுல்ல, அதான் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கலாம், அது வந்து ஸ்டேஜ். அந்த இதில் தான் சத்தியாகிரகிஸ்லாம் இருந்தாங்க. இப்போ நான் வெள்ளை கலரில் டாட் வச்சுருக்கேன், அதெல்லாம் சத்தியாகிரகிஸ். அண்டு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மக்கள் இருந்தாங்க இந்த ஜாலியன்வாலா பாத் கிரவுண்டில். இதில் அப்பாவி மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அதில் நிறைய அப்பாவி மக்கள், குழந்தைகள், லேடிஸ் அவங்க தாங்க இந்த ஜாலியன்வாலா பாத்தில் அதிகமாக இருந்தாங்க. ஐ மீன் இந்த கிரவுண்டில் அதிகமாக இருந்தாங்க. இந்த கிரவுண்ட் பார்த்திங்கன்னா முற்றிலுமோ க்ளோஸ்டு தான். ஸோ மொத்தமே 3 என்ட்ரன்ஸாக இருக்குது. உள்ளே வரதுனாலும் அந்த 3 தான், வெளியே போகிறதுனாலும் 3 தான். அந்த எதுலேயுமே எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. அப்படியே ஒரு லாக்டு கிரவுண்டில் ஜென்ரல் டயர் வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸை ஓப்பன் ஃபயர் பண்ண சொல்கிறார். அந்த சோல்ஜர்ஸும் ஓப்பன் ஃபயர் பண்ணுறாங்க மக்கள் மேலே, கொத்து கொத்தாக மக்களை கொள்கிறாங்க. யாரையுமே பார்க்கல, குழந்தைங்க எதையுமே எல்லாரையுமே சுட்டு கொள்கிறாங்கங்க. அப்பாவியான மக்களெல்லாம் சுட்டு கொண்டாங்க. இதில் 379லேருந்து 1000+ மக்கள் வரைக்கும் செத்தாங்க. எல்லாருமே அப்பாவிங்க. இது மட்டும் தான் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, சத்தியாகிரகிஸை வந்து அதாவது தரையில் அந்த நோஸ் அதை மூக்கை ரப் பண்ண சொன்னாங்க. இதுக்கு இந்தியன்ஸ் எதுவுமே திருப்பி கொடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா கொடுத்தாங்க. ஒருத்தர் கொடுத்தாரு. இந்தாங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, இவர் தான் உத்தம் சிங். இவர் இந்த பஞ்சாபில் தாங்க பிறந்தார். பகத்சிங்கோடைய கொள்கையில் பிடிச்சதுனால இவர் வந்து பகத்சிங்கோடைய கட்சியில் இணைஞ்சார். பகத்சிங்கோடைய கட்சியில் இணைஞ்சு சில இதெல்லாம் பண்ணார். ஆனால் இவருக்கு அந்த ஃபீலிங், அதாவது ஜாலியன்வாலா பாத் நடந்ததில் அந்த வெறி அப்படியே இருக்குது மனசுக்குள்ள. அதனால் அதை வந்து சில குற்றங்கள்லாம் பண்ணார். அதனால் ஜெயிலையும் போட்டாங்க. ஊரை கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தார். எப்படியோ ஜெயிலேருந்து தப்பிச்சு அப்படியே காஷ்மீருக்கு போனார். காஷ்மீர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லண்டனுக்கு போயிட்டாருங்க. அந்த பழி தீக்கணும்னு சொல்லிட்டு போட்டார். நம்ம ஊரில் கர்மா இஸ் அ பூமரேங்குன்னு ஒரு நல்ல இது இருக்குது, கோச் இருக்குது. அந்த கோச்சில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது நம்ம ஜென்ரல் டைரக்டர். ஏன்னா அவர் நிறைய நோய் வந்து செத்து போயிட்டாருங்க. ஸோ அடுத்து நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா மைக்கேல் ஓ டயர். அதான் இவர் தான் அந்த ஜாலியன்வாலா பாத் ஆர்டரே போட்டார். ஸோ நம்ம உத்தம் சிங் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பில்டிங் தெரியுதுல, இதில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருந்தது. அந்த மீட்டிங் உள்ளேயே போய் நம்ம ஜென்ரல் டயரை
அவர் நெஞ்சில் ரெண்டு புல்லட்டை பாய்ச்சினாரு. 20 வருஷம் கழிச்சு அந்த சேம் டே ஆஃப் ஜாலியன்வாலா பாத் மைக்கேல் ஓ டயர் வாஸ் கில்ட். ஜெய் ஹிந்த் அண்ட் தேங்க்யூ.